திருவாதிரைக்கு அடையும் களியும் வச்சு படைப்பாங்க. இப்போ திருவாதிரை அடை களி ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். அடைக்கு அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், அரை கப் வெல்லம், சிறிதளவு ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நெய். திருவாதிரை களிக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், அரை கப் வெல்லம், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், சிறிதளவு எள்ளு, தேவையான அளவு நெய். ஃபஸ்ட்டு களி செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த அரிசியை வந்து வறுத்துக்கணும். வறுத்து மிக்சியில் கரகரப்பாக ரவை போல் உடச்சிக்கணும். முதல்ல அரிசியை வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல், ஏலக்காய் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன், களிக்கு போடணும். இப்போது அரிசியை வறுத்துக்கிறேன். பச்சை அரிசி ரொம்ப வறுக்கக்கூடாது, பொரிய அரிசி மாதிரி வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏறணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். கொஞ்சம் சூடு ஏறணும். அரிசியை லேசாக வறுத்துட்டேன், நல்லா சூடாக இருக்குது. இப்போ அணைச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். இந்தளவு போட்டால் போதும் இந்த அரிசிக்கு. இதை நல்லா சிவக்க வறுத்துட்டு வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். பாசிப்பருப்பு நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இப்போ நீர் விட்டு வேக வைக்கணும். இந்த அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை ரவை போல் உடச்சிட்டு ஒரு கப்பு அரிசி ரவைக்கு 4 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு வேக வைக்கலாம். களிக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். இப்போ இந்த அரிசியை மிக்சியில் ரவை போல் உடைச்சிருக்கேன், உடைக்க போகிறேன். அது வரைக்கும் அந்த பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசியை வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். இதில் சிறிதளவு எள்ளு, இது வறுத்த எள்ளு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு போடுறேன். ஏலக்காய் தூள் சிறிதளவு, தேங்காய் துருவல், இப்போ இந்த ரவையை கொட்டி கிளறேன். இந்த பாசிப்பருப்பு வெந்துடும். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது இந்த வெல்லத்தை போட்டு கிளறி அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ இந்த வெல்லம் போடுறேன். இது நல்லா கிளறணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெல்லம் கரையணும். நல்ல சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கணும், கல் மண் இல்லாமல். நல்லா கிளறிட்டு இப்போ இந்த வெல்லம் போடுறேன். இது நல்லா கிளறணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வெல்லம் கரையணும். நல்ல சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கணும், கல் மண் இல்லாமல். நல்லா கிளறிட்டு இதில் 1-2 ஸ்பூன் நெய் விடுறேன். திருப்பி சாப்பிடும்போது சூடாக நெய் போட்டுக்கணும்.
வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வைக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ களி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 10-15 நிமிடங்கள் வச்சுருந்தா போதும், நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலும் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். சூடாக நல்லா நெய் விட்டு சாப்பிட்டா தான் இந்த களி நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிடணும். அடை இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம், பாகா காய்ச்சக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், ஒரு அரை டம்ளர். இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். பச்சரிசி மாவு 1 கப். எள்ளு 1/2 ஸ்பூன். சிறிதளவு ஏலக்காய் தூள். ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி மாவுல ஊற்றி பிசையணும். கிட்டியம் இப்போ கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி இரும்பு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் மாவுல ஊற்றி பிசையலாம். இப்போ இந்த வெள்ளத்தை நீ ஆறிடுச்சு. இதை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கெட்டியமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். உருட்டிட்டு வட்டமாக தட்டி தோசைக்கல்ல போட்டு நெய் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டிக்கணும். பாலித்தீன் ஷீட் இருந்தால் அதுலேயும் தட்டிக்கலாம். தட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெல்லிசாக தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும். சுற்றிலும் நெய் விட்டு எடுக்கணும். திருப்பி போட்டு நல்லா நெய் விட்டு வேக வச்சு எடுக்கணும். நல்லா செவந்து வரும்போது எடுக்கணும். உடையாமல் எடுக்கணும். மாவு ரொம்ப கெட்டியமாக இருந்தால் உடஞ்சிரும். கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுங்க, இல்லாட்டி உள்ளே வேகாது. இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு அடையும் களியும் வச்சு படைக்கணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சுமங்கலிக்கும் 7 அடை கணக்கு வச்சு 7 இலை போட்டு இந்த மாதிரி நெய்யில் தான் செய்யணும். இந்த அடை 7 அடையும் களியும் செஞ்சு சாமிக்கு படைக்கணும். திருவாதிரை அடை களி ரெடி.